மக்களை சந்தோஷப்படுத்துறதுல, மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கான படங்கள் கொடுக்கறதுல எந்த அளவுக்கு வேலைகள் பாடுகள் இருக்கு? 2 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம், மேக்சிமம் 3 மணி நேரம், இவ்வளோதான் நம்ம உட்காந்து பார்க்குறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எத்தனை 1000 பேர் வேலை செய்கிறாங்க, அந்த வேலைகளோட நுணுக்கங்கள் என்ன, எவ்வளோ கஷ்டங்கள் என்ன நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் வித்தின் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் நம்ம ரிவ்யூ கொடுத்துட்டு போயிடுவோம், அதை பற்றி எழுதிட்டு போயிடுவோம். பட் பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம அவங்க மூலியமாக கேட்கும்போது, ஓ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரிய வருது. தொடர்ந்து நம்ம இன்னும் பேசலாம். சொல்லுங்கள் ஜெர், நீங்கள் வந்து ஒரு படத்தை எடுத்து அது ஒரு ஸ்கீனே வச்சுக்கலாம், படம் கூட நம்ம முழுசாக போவேணாம், முடிச்சு நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் அந்த பார்க்குறீங்கல்ல கேமராவில், நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும், எதனால இது சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, நம்ம நினச்ச மாதிரியே வந்திருக்கு அப்படின்னு? இல்லை, நான் இங்கே கொஞ்சம் பேராசையான ஆள் தான். ஆக்சுவலாக வந்து எனக்கு நினச்சது பேராசையாக இருந்தால் தான் ஆசையாவது நிறைவேறும். இல்லை அப்படி சொல்லலை, நான் எனக்கு ஆக்சுவலாக நான் நினச்சதை மீறி எனக்கு வேணும்னு ஆசைப்படுவேன். சரி, எனக்கு ஸ்க்ரீனில் நான் ஒன்று எழுதிடுவேன், அங்கே நடக்கிறத தாண்டி எனக்கு ஒன்று வேணும்னு ஆசைப்படுவேன். அது எனக்கு பல இடத்துல கிடைச்சது. ஆக்சுவலாக எனக்கு எதனால வந்து அது சக்ஸஸ் வெற்றிகரமாக வந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியல ஆக்சுவலாக, அது ஒரு நடக்க எல்லாத்தோட கூட்டு முயற்சி தான், அது ஒரு மேஜிக். எல்லாருமே ஒரு ஒரு விஷயத்துக்காக நோக்கி வேலை பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வெற்றிகரமாக வந்துடும். இப்போது என் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் ரொம்ப வருஷம் எடுத்தோம், ரிலீஸ் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சுனாலும் எடுத்ததே நாங்கள் கிட்டத்தட்ட 3.5 இயர்ஸ் எடுத்தோம் அந்த படத்தை. அப்படியா? ஸ்கிரிப்டுக்கு 2 வருஷம், படம் எடுக்கிறதுக்கு 3.5 வருஷம் ஆச்சு. பட் ஆனால் என்னன்னா அந்த 3.5 வருஷமும் இந்த ஸ்கிரிப்ட் நல்லா வரும்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே நம்பினோம். அது நானாக இருக்கட்டும், என் அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், என் ப்ரொடியூசராக இருக்கட்டும், என் கேமராமேனாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த கதை எத்தனை வருஷம் ஏன்னா அதில் நல்ல விஷயம் என்னன்னா வந்து ஹோப்பு எல்லாருக்கும் போயிட்டு ஏன்னா நீங்கள் ஒரு 3 வருஷம் ஒரு ஹோப்பை ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது பெரிய ரொம்ப கஷ்டம் சார். பட் ஆனால் நாங்கள் ஹோல்ட் பண்ணோம், அது பண்ணனால மட்டும்தான் எங்கள் ப்ராஜெக்டே முதல்ல வெளியில் வந்து. எதுனால உங்களுக்கு இந்த 3 வருட காலம் நிறைய இஷ்யூஸ் இருந்தது? இல்லை, நான் என்ன நினச்சேன்னா ஒருவேளை ஹீரோயின் ஒல்லி ஆகணும், ஹீரோ குண்டாகணும், ஒரு விஷயத்த நோக்கி எல்லாரும் வேலை பார்த்தோம். ஸோ அதுதான் உங்களுக்கு சக்ஸஸாக வந்து அதுதான் அப்படி இருக்கணும்னு எல்லாருமே ஒரு விஷயத்தை நோக்கி நம்பி வேலை பார்க்கணும். ஃபோக்கஸ்டாக நான் ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், பார்த்துட்டு நான் அந்த கேமராமேனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அந்த கதை டைரக்டர் சொல்லி உங்களுக்கு புரிஞ்சு நீங்கள் எல்லாரும் அதை பிலீவ் பண்ணதே வந்து பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அந்த கதை அவள் ரொம்ப தின்லைன், அதை இந்த மாதிரி 10 படம் இல்லை 200 படம் வந்திருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனால் அந்த கதையை எல்லாரும் நம்பியிருக்காங்க, ஆர்டிஸ்ட்லேருந்து கேமராமேன்லேருந்து. இந்த நம்பிக்கை தான் அந்த படம் அன்றைக்கி அவ்வளோ பெரிய ஹிட் ஆனது காரணம், வேற ஒரு படத்தை பற்றி சொல்லும்போது. ஸோ அந்த மாதிரி தான், நீங்கள் ஒரு விஷயம் சுற்றி எல்லோரும் நம்புனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சக்ஸஸ் ஆகும். நான் நினைக்கிற மாதிரியே அதில் வெளிவந்துடும். முதல்ல நம்பணும், நம்ம கண்டிப்பாக நம்புறது மட்டும் இல்லாமல் செய்யும் போது அதில் ஃபோக்கஸ்டாக அதுக்குள்ளே உள்ளே போய் வேலை பார்க்கணும். அதாவது நீங்கள் சொல்லுது, எப்படி சொல்லுது, ஒரு நல்ல ப்ராடக்டை கொடுக்க போகிறோங்கிற நம்பிக்கை வேணும். வெறும் பேர் புகழ் பணம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராடக்டாகவே அது நல்லா வரும்னு நீங்கள் நம்பணும். ஓகே ஓகே. இப்போது அந்த படத்துக்கு அப்புறமா அதெல்லாம் அதுக்கான உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும் இல்லையா? நிறைய பேர் வாழ்த்துக்கள் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் சில பேர் உங்களுக்கு கரெக்ஷன்ஸும் சொல்லியிருப்பாங்க இல்லை, அந்த மாதிரி யாராவது சொன்னாங்களா? படம் ரிலீஸ்க்கு முன்னாடி முன்னாடின்னா ஆக்சுவலாக வந்து முன்னாடி இல்லை, படம் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா இல்லை, படம் ரிலீஸுக்கு அப்புறம் எனக்கு பெருசாக யாரும் கரெக்ஷன்ஸ் சொல்லலை. எனக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸே இதை கொஞ்சம் இப்படி பண்ணிருக்கல அப்படிங்கிற மாதிரி இல்லை, சில பேருக்கு பிடிச்சது சில பேருக்கு பிடிக்கல, எனக்கு ஃபோன் பண்ணி பிடிக்கலன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. பட் நான் ஓகே, அவங்க என் படத்துக்கான ஆடியன்ஸ் இல்லைன்னு தான் நான் நினச்சிக்கணுமே இல்லையா, எல்லாருக்கும் நான் இங்கே படம் எடுக்க முடியாது. எனக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு நான் மைண்ட் செட் பண்ணி படம் எடுக்கிறேன், அவங்களுக்கு ரீச் ஆச்சான்னு கேட்டால் ரீச் ஆச்சு. எல்லாருக்குமே ரீச் பண்ணுற மாதிரியான ஒரு படங்கள் என்றைக்காவது அதுக்கான கண்டென்ட் எனக்கு கிடச்சிதுன்னா ஒருவேளை நான் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற மாதிரி என்னால் ஒரு படம் எடுத்துட முடியும். பட் அதுக்கான கண்டென்ட் தான் எனக்கு அமையணும். பட் எனக்கு ஸ்கிரிப்டில் ஆக்சுவலாக கரெக்ஷன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, எனக்கு பெட்டர்மெண்ட்டுக்கான நிறைய விஷயங்கள் எனக்கு கொடுத்தது வந்து பாக்யராஜ் சார் கொடுத்தாரு. நான் ஒரு கேரக்டருக்காக பாக்யராஜ் சார் அப்ரோச் பண்ணும்போது அவர் ஃபுல்லாக கேட்டுட்டு, நான் ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் ரொம்ப படுத்திட்டேன் அன்றைக்கி அவரை. பட்டு
நான் கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப என்னோடய மென்டர் மாதிரி நான் அவரை ரொம்ப அவரை பார்த்து தான் சினிமாவுக்குள்ளே வந்தது. ஸோ நான் ரொம்ப டீட்டெயிலாக நரேட் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நான் நரேட் பண்ணிட்டேன். பட் அவர் அன்றைக்கி ஃபீட்பேக் கொடுக்கல, நான் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் கூப்பிட்டு எனக்கு எல்லாமே நல்லாயிருக்கு, ஸ்கிரிப்டாக ரொம்ப நல்லாயிருக்கு, பட் எனக்கு இப்படியெல்லாம் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்தாரு எனக்கு. நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. அதாவது படத்துக்கு முன்னாடி படம் ஷூட் போறதுக்கு முன்னாடியே நீங்க அதுக்கு அப்புறம் அதை உணர்ந்தீங்களா? ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி ஏதாவது பண்ண இல்ல, நான் சில விஷயங்கள் என்னால பண்ண முடிஞ்சதை நான் பண்ணேன், நான் ஸ்கிரிப்டுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். நான் சிலது பண்ண முடிஞ்சது, சிலது பண்ண முடியல என்னால், பட் நான் எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று என்னன்னா, அவர் சொன்ன நான் ஒரு 4 மணி நேரம் நரேட் பண்றேன், பட் அவரோட ஃபீட்பேக்கு நான் அந்த 4 மணி நேரத்தில் எந்த டீட்டெயிலையுமே மிஸ் பண்ணாமல் கிட்டத்தட்ட நான் வந்து 72 பெட்டர்மெண்ட்டுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தாரு எனக்கு. நான் வந்துட்டு வெளியில் ஏன்னா அவர் ஃப்ளோவில் சார் சொல்லிகிட்டே இருக்காரு எனக்கு, நான் எல்லாமே மைண்டுக்குள்ளே எல்லாத்தையும் வந்து வெளியில் அவர் ஆஃபீஸ்க்கு வெளில வந்து அவர் ஆக்சுவலாக என்னென்னா ஃபுல்லாக கதை கேட்டுட்டு அமித் ரொம்ப அதாவது நான் ஃபஸ்ட்டு கதை ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஸோ அதனால தான் நான் இவ்வளோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ விஷயம்னு சொன்னார். வெளியில் வந்து அவர் ஆஃபீஸ்க்கு வெளில உட்காந்து நான் அவர் என்னென்ன சொன்னாரோ எல்லாத்தையும் நான் எழுதுறேன், ரீகால் பண்ணி ஏன்னா எதையுமே நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி எழுதும். ஆல்மோஸ்ட் 72 கிட்ட வந்துச்சு எனக்கு, நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக. இவ்வளோ டீட்டெயிலாக ஒருத்தர் வந்து கதை கேட்டு அதில் இன்புட் கொடுக்க முடியுது அப்படிங்கும்போது அபிஷா ஒரு லெஜண்ட் தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பட் எனக்குமே நான் அவரை எப்படி அண்ணாந்து தான் நான் பார்த்துட்ருக்கேன் அவரை. ஸோ அவர் தான் மெயினாக எனக்கு பெட்டர்மெண்ட்டுக்கான விஷயங்கள் சொன்னது. அதாவது படத்துக்கு முன்னாடியே முன்னாடியே சூப்பர் சார், தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள் நேர்களே.